हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवदसेवयां। भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं। यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्द माधवं श्री चैतन्य ईश्वरं। हरे कृष्णा। श्रीमद् भागवतम स्कंदम एले अध्यायम ओन्று परमपुरुष भगवान श्री कृष्णर अनेवरुक्कुम सममानवर एन्नुम तलैप्पिल पदम पत्तु। यदा शुश्रुक्षु पुर आत्मन परो रजः सृजति एष पृथक्स्व मायया सत्वं विचित्रासुरिं सूरीश्वरः सयिष्यमानस्तमयीरयति असौ। वट् बै वर्ड मीनिंग। यदा एपोदु शुश्रुक्षु सृष्टिक विरुम्बि पुर जड उडल्गळै आत्मन जीवराशिगळुक्कु पर परमपुरुष रजो रजोगुणत्तै सृजति तोत्रुविक्किरार् ஏஷ அவர் பிருதக் தனியாக மேலோங்கியவாறு ஸ்வமாயையா அவரது சொந்த படைப்பு சக்தியால் சத்வம் சத்வகுணத்தை விசித்ராசு பல்வேறு வகையான உடல்களில் ரிரம்சு செயல்பட விரும்பி ஈஸ்வர பரமபுருஷர் சைஷ்ரமான முடிக்கப்போகும் தருவாயில் தமக தமோகுணத்தை ஈரயதி எழச் செய்கிறார் அசௌ அப்பரமபுருஷர். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வெவ்வேறு வகையான உடல்களை படைத்து ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவனது குணத்திற்கும் பலன் கருதும் செயல்களுக்கும் ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உடலை அளிப்பதன் மூலமாக சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய எல்லா ஜட இயற்கை குணங்களையும் உயிர்த்தெழ செய்கிறார். பிறகு அவர் பரமாத்மாவாக ஒவ்வொரு உடலுக்குள்ளும் புகுந்து காப்பதற்கு சத்வகுணத்தையும் படைப்பதற்கு இரஜோகுணத்தையும் அழிப்பதற்கு தமோகுணத்தையும் உபயோகித்து படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய குணங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார். பர்பட் பை ஷீல பிரபா ஜெய் ஷீல பிரபுபாத். ஜட இயற்கையானது சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய முக்குணங்களினால் நடத்தப்படுகிறது என்றாலும் ஜட இயற்கை சுதந்திரமானது அல்ல. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் 10வது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். மயா தக்ஷேண பிரகிருதிஹ சூயதேச சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. குந்தி மகனே, இந்த ஜட இயற்கை எனது ஆணைப்படி செயல்பட்டு அசையும் மற்றும் அசையாத ஜீவன்களை உண்டாக்குகிறது. அதன் விதிப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைத்து அழிக்கப்படுகிறது. இதுவே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். ஜட உலகிலுள்ள வெவ்வேறு மாற்றங்கள் முக்குணங்களின் செயல்களாகவும் விளைவுகளாகவும் நிகழ்கின்றன. ஆனால் முக்குணங்களுக்கும் மேலே அவற்றின் இயக்குனரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறார். ஜட இயற்கையால் ஜீவராசிகளுக்கு அளிக்கப்படும் பல்வேறு வகையான உடல்களில் சத்வகுணமோ இரஜோகுணமோ அல்லது தமோகுணமோ மேலோங்கி இருக்கும். உடலானது பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆணைப்படி ஜட இயற்கையால் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே யதா சிஸ்ருஷு புற ஆத்மனக பரக என்று இந்த ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. அதாவது உடல் நிச்சயமாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால்தான் படைக்கப்படுகிறது என்பதையே இது சுட்டி காட்டுகிறது. கர்மணா தெய்வ நேத்திரேன. ஜீவராசியின் கர்மத்திற்கேற்ப கர்ம வினைகளுக்கு ஏற்ப பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மேற்பார்வையின் கீழ் ஒரு உடல் தயாரிக்கப்படுகிறது. உடலானது சத்வம் ரஜஸ் அல்லது தமஸ் ஆகிய எந்த குணத்தினால் ஆனதாக இருந்தாலும் அனைத்தும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் புறசக்தியின் மூலமாக
பிரதக்ஸ்வ மாயையா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் புறசக்தியின் மூலமாக, மாயாசக்தியின் மூலமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆணைப்படியே செய்யப்படுகிறது. இவ்விதமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வெவ்வேறு உடல்களில் பரமாத்மாவாக இருந்து கொண்டு வழிகாட்டுகிறார். பிறகு மீண்டும் உடலை அழிப்பதற்காக அவர் தமோகுணத்தை பிரயோகிக்கிறார். இவ்விதமாகத்தான் ஜீவராசிகள் வெவ்வேறு வகையான உடல்களை பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 1. பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனைவருக்கும் சமமானவர் என்னும் முதல் அத்தியாயத்தின் 10வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகத்தின் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.